ஜூலை 14, 2023 அன்னைக்கு இந்தியா சந்திராயன் 3 நிலவை நோக்கி லான்ச் பண்ணி சாதனையை படைச்சாங்க. ஆனா 54 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா 3 மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி நிலவுல தன்னுடைய கால்பதத்தை பதிச்சு சாதனையை படைச்சாங்கன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சுமே நம்ம இந்தியா வெறும் ரோவரையும் லேண்டரையும் தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 54 வருஷத்துக்கு முன்னாடியே நாசா எப்படி மனிதர்களை நிலவுக்கு அனுப்புனாங்க? பூமியில இருந்து கிளம்பின நாசாவுடைய அப்போலோ 11 விண்கலம் நிலவை போய் ரீச் பண்றதுக்குள்ள என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணாங்க? வெறும் ஒரே ஒரு நொடி வேஸ்ட் பண்ணிருந்தா கூட அப்போலோ 11 ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கும். சோ இந்த ஒரு அப்போலோ 11 எப்படி சக்சஸ்ஃபுல் மூன் லேண்டிங்கா மாத்துனாங்க, இதுக்கு பின்னாடி இவங்க சந்திச்ச இன்னல்கள் என்னன்றதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அன்டோல்டு மிஸ்ட்ரி. ஆயிரத்தி 1960 காலகட்டத்துல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பயங்கரமான கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதாவது எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம ராணுவத்திலயும் வளர்ச்சியிலயும் சாதனைகள்லயும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு காட்டுறதுதான் இந்த கோல்டு வார். சோ இந்த கோல்டு வார்ல விண்வெளி ஆராய்ச்சியில யார் முதல் இடத்துல பிடிக்கணும்னு போட்டி போட்டாங்க. இதுல ரஷ்யா விண்வெளியில பல ராக்கெட்டுகளை அனுப்பி சாதனை படைச்சாங்க. ஆனா அமெரிக்கா என்ன பண்ணாங்க, நீ விண்வெளிக்கு தான் ராக்கெட் அனுப்புற, நான் நிலவுக்கே மனிதன் அனுப்புறேன்ட்டு அப்போலோ 1 இருந்து அப்போலோ 10 வரைக்கும் பல கட்ட தோல்விகளை சந்திச்சு ஜூலை 16, 1969 அப்போலோ 11 என்ற மெஷின்ல 3 விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்புனாங்க. சோ இப்படி 1969 ஜூலை 16 அன்னைக்கு நிலவை நோக்கி பயணிக்க 3 விண்வெளி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் கொலின்ஸ், இந்த 3 பேர் தாங்க இந்த உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. வினாடிக்கு 5 மைல் வேகத்துல போகக்கூடிய ரொம்பவும் பவர்ஃபுல்லான சாட்டர்ன் 5 SA-506 என்ற ராக்கெட்டை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் நிலவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த கமாண்ட் மாடியூல் லூனார் மாடியூலுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, கமாண்ட் மாடியூல் இருந்து பிரிஞ்ச லூனார் மாடியூல் நிலவுடைய தரைப்பரப்புக்கு போகும். பிறகு அந்த லூனார் மாடியூல் இருந்த 2 பேர் நிலவுல ரிசர்ச் பண்ணிட்டு மீண்டும் லூனார் மாடியூலோட உதவியால கமாண்ட் மாடியூல்ல ஜாயின் ஆகி மறுபடியும் இந்த 2 மாடியூலும் சேர்ந்து பூமியுடைய தரைப்பரப்புக்கு வந்து சேரும். சோ இதுதான் நாசாவுடைய பிளான். இந்த ப்ராப்பரான பிளானோட தாங்க நாசா அப்போலோ 11 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனாலுமே இவங்க எதிர்பார்க்காத தருணத்துல சில ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. கமாண்ட் மாடியூல் இருந்து பிரிஞ்ச லூனார் மாடியூல் கொஞ்சம் கொஞ்சமா நிலவை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த லூனார் மாடியூல்ல பயணிச்ச பஸ் ஆல்ட்ரினோ ஆம்ஸ்ட்ராங்கோ எதிர்பார்க்காத ஒரு எரரை ஃபேஸ் பண்றாங்க. AGC னு சொல்லப்படுற அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் தான் அந்த ஒட்டுமொத்த லூனார் மாடியூலுமே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்கிரீன்ல எரர் கோட் 1202 னு ஸ்கிரீன்ல ஷோ ஆகுதுங்க. சோ இத பார்த்த பைலட்ஸ் ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ்ல பயந்து போறாங்க. ஏன்னா இந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் ஒட்டுமொத்த அந்த விண்கலத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த ஒரு லூனார் மாடியூல் லேண்ட் ஆக போற டைம்ல இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்ததுமே ரெண்டு பேரும் பயத்துல மிரண்டு போறாங்க. இத பத்தி கண்ட்ரோல் சென்டருக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இந்த 1202ன்ற எரர் கோட் பத்தி கண்ட்ரோல் சென்டருக்குமே தெரியல. இதுக்கு நடுவுல அந்த எரர் கோட் 1201னுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான எரர் கோடு மாறி மாறி வந்ததுமே ரெண்டு பக்கத்திலயுமே பயம் ஏற்பட்டு மேபி இந்த ஒரு பிளான அபார்ட் பண்ணிடலாம்ன்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மேற்கொண்டு விண்கலத்தை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம்
எவனமாச்சும் மூன் லேண்டிங் சுமூகமா முடிஞ்சிச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஏன்னா லூனார் மாடியூல் நிலவுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஆம்ஸ்ட்ராங் ஒரு விஷயத்தை நோட் பண்றாருங்க. இந்த லூனார் மாடியூல் மூன்ல லேண்ட் ஆகிற இடத்தை விட்டு 6 கிலோமீட்டர் தாண்டி போனதை நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் கண்டுபிடிக்கிறாருங்க. இத பத்தி பஸ் ஆல்ரின் கிட்டயுமே சொல்றாரு, இது எப்படி சாத்தியமாச்சுன்னா கமாண்ட் மாடியூல இருந்து லூனார் மாடியூல் பிரியும் போது லைட்டா ஒரு பிரஷரை கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பிரஷர் கொடுத்ததுனால தான் இந்த மூன் லேண்டிங்கே ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும். இப்படி வேற வழியே இல்லாததுனால பூமியில இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு லூனார் மாடியூல நீல் ஆம்ஸ்ட்ராங் மேனுவலா கண்ட்ரோல் பண்ண முடிவெடுக்கிறாரு. கண்ட்ரோலை தன்னுடைய கையிலயுமே எடுக்கிறாரு. லூனார் மாடியூலோட விண்டோ வழியா நிலவை பார்த்துக்கிட்டே சமமான இடத்துல இந்த லூனார் மாடியூல லேண்ட் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த லூனார் மாடியூல எப்படியோ தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வராருங்க. லூனார் மாடியூல ஈகிள் லேண்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஈகிள் லேண்டரை கண்ட்ரோல்ல எடுத்ததும் எர்த்ல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே கண்ணிமிக்காம கீப் சைலண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. பல கோடி மக்களுமே என்னதான் நடக்க போகுதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே நீல் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட தான் இருக்கு. உலக மக்கள் எல்லாருமே வியந்து பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு பஸ் ஆல்ட்ரின் ஒரு ஒரு கமாண்டா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி அந்த ஈகிள் லேண்டரை 500 அடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு நீல் ஆம்ஸ்ட்ராங். அண்ட் இந்த ஒரு லூனார் மாடியூல் தரையிறங்க இன்னும் 100 அடி தாங்க இருக்கு. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறத பஸ் ஆல்ட்ரின் கண்டுபிடிக்கிறாரு. லூனார் மாடியூலோட எரிபொருள் வேகமா குறைஞ்சுகிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு ஈகிள் லேண்டரை மேனுவலா கண்ட்ரோல் பண்றதுனாலயும் இது டார்கெட் பண்ண தூரத்தை விட்டு 6 கிலோமீட்டர் தூரம் போனதுனாலயும் அதிகப்படியான எரிபொருள் செலவாயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ஃபியூவல் கம்பார்ட்மெண்ட்ல 1 நிமிஷத்துக்கு தேவையான ஃபியூவல் தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு ஈகிள் லேண்டர் 100 அடி கீழே இறங்கணும். ஆல்ட்ரின் ஒரு பக்கம் மரண வீதியில இருக்காரு. ஆனா இந்த ஃபியூவல் கம்மியா இருக்குன்ற விஷயத்தை நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட அவர் சொல்லவே இல்ல. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. நீல் ஆம்ஸ்ட்ராங் 1 நிமிஷத்துக்குள்ளவே அந்த ஒரு லேண்டரை கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாருங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த ஈகிள் லேண்டர் நிலவுடைய தரப்பரப்பை தொட்டுடுச்சு. சோ இப்படி தொட்டதுமே அந்த லேண்டர் குள்ள இருக்கிற ஒரு ப்ளூ கலர் லைட்டுமே பிளிங்க் ஆகுதுங்க. சோ இப்படி அந்த லைட் பிளிங்க் ஆன அப்புறம் தான் லேண்டர் குள்ள இருக்கிற பஸ் ஆல்ரின்க்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கும் உயிரே வருது. ஒரு வழியா நீல் ஆம்ஸ்ட்ராங் தி ஈகிள் ஹஸ் லேண்டட்னு கமெண்ட் சொல்றாரு. ஒரு செகண்ட்ல உடம்பு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. சோ இப்படிதான் இருந்துச்சு கண்ட்ரோல் சென்டர்ல இருந்த சயின்டிஸ்டுக்கும் பல கோடி மக்களுக்கும். இப்படி பல கோடி மக்கள் மகிழ்ச்சியில ஆரவாரமா இருக்க இதை தொடர்ந்து நிலவுல தரையிறங்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ் ஆல்ரினும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த லேண்டர்குள்ளேயே இருந்திருக்காங்க. எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எல்லா ப்ரொசீஜரையும் பக்காவா முடிச்சுட்டு தான் கீழே இறங்கணும். சோ இப்படி ஒரு வழியா 1969 பூமியில இருந்து பல கோடி கிலோமீட்டர் தூரத்துல மனிதனுடைய கால் தடம் முதல் முதல்ல பதியுதுங்க. அண்ட் அந்த டைம்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வழியா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுடைய தரைப்பரப்புல இறங்கினதுமே இந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னார். சோ இப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல இறங்கி என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்ணாருன்ட்டு 30 minutes to the moon அப்படின்னு கூகுள்ல அடிச்சிங்கனாலே நாசா மேற்கொண்ட அப்போலோ 11 ஆராய்ச்சி பத்தி நிறைய வீடியோ வருங்க. சோ இப்படி நிலவுல இறங்கினவங்க என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சி பண்ணாங்கன்ட்டு பார்ட் 2 வீடியோல பாக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.